வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து எங்களுடைய புது ப்ராஜெக்ட்டு. இன்டர்லாக்கில் வந்து கட்டுறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நார்மலாக பிளிந்த் பீம் போட்டு மேலே செங்கலில் கட்டி உள்ளே பூசிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இது இன்டர்லாக் பில்டிங்கிறதுனால பேஸ்மெண்ட்டு இன்டர்லாக் கல்லில் கட்டணுன்ட்டு இந்த மாதிரி சிமெண்ட் பிளாக் கல்லை ஆஸ் பண்ணி, ஸ்பிரிட் லெவலுக்கு ஆஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்கை முடிச்சுருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடோடைய அளவு வந்து 8 சதுரம். இந்த 8 சதுரத்தை வந்து நாங்கள் ஒரே நாளில் பேஸ்மெண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மொத்தத்திலே 3 லேபர் தான் ஆச்சு. இதை நீங்கள் நார்மலாக செங்கலை வச்சு கட்டினீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 1 வாரம் ஆயிடும். சிமெண்ட்டு, எம் சாண்டு நிறைய செலவு வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும்தான் நம்ம கலவை வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நாங்கள் வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறுநாள் வந்து என்ன பண்ணுவோன்னா உள்ளே மட்டும் பூசிடுவோம். ஆக 2 நாளில் பேஸ்மெண்ட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதனால் நிறைய பணம் மிச்சம், டைம் மிச்சம், மெயினாக சிமெண்ட்டு, எம் சாண்டு நிறைய மிச்சம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஒர்க்கோ வீடு கட்டணுமோ இல்லை காம்பவுண்ட் கட்டணுமோனா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு இன்டர்லாக் பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுடைய சந்தேகம் எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்து வைப்போம். சிமெண்ட் பிளாக்காக இருந்தாலும் சரி, மட் பிளாக்காக இருந்தாலும் சரி, என்ன கொஸ்டினாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம்.